ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளிகேஷனுங்கிறது போட்டாச்சு. ஸோ இப்போ எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்ன தான் நடக்கும் அப்படிங்க மாதிரி எல்லாருமே வெயிட்டுங்கிறது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ அந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி ஒரு மாதிரி கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக தான் இது இருக்க போது. அதனால் வீடியோ வந்து கடைசி பாருங்க, அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா, நான் பழைய வீடியோவிலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டிஎன்காசு அவங்க கிட்ட தான் போகும். தமிழ்நாட்டில் இருக்க அந்த 143 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எந்த காலேஜுக்கு போட்டிருந்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷனுங்கிறது டிஎன்காசா கிட்ட மட்டும்தான் போகும். அதாவது ஆகஸ்ட் 10 அப்புறமா தான் வந்து நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனுங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட மார்க், உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட டேட்டா பாத் இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸுங்கிறது பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் அனலைஸுங்கிறது பண்ணியாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரேங்க் லிஸ்ட் வந்து அதுக்கப்புறமா தான் ரிலீஸுங்கிறது பண்ணுவாங்க. யார் யார் வந்து மேலே இருக்காங்க, கீழே இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? உடனே வந்து ரிலீஸுங்கிறது பண்ண மாட்டாங்க. இப்போ 10ஆம்தேதி வரையும் அப்ளிகேஷனுக்கே டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் கூட ஆகலாம், 10 to 17 இந்த ஒரு டைமிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ரிலீஸுங்கிறது பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு காலேஜுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸுங்கிறது பண்ணுவாங்க. இப்போ டிஎன்ஏக்கு பார்த்தா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ரேங்க் லிஸ்ட் தான் இருக்கும். பட் டிஎன்காசாவுக்கு அப்படி கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிருக்க காலேஜோட ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, மற்ற காலேஜோட ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னாலே. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்து உங்களை கண்டக்ட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டாங்க. ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது அப்ளிகேஷனாக முடிஞ்சு காலேஜுக்கு அனுப்பி அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகும். ஸோ யாருமே இப்போ வந்து பதட்டப்படாதீங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கீங்க, 10ஆம்தேதி வரையும் டைமே இருக்குது. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த நியூஸ் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோ, இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.